Hi friends, welcome to Haruma Home Cooking Channel. இன்னைக்கு நம்ம பூஜா டிப்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மோட Haruma Home Cooking Channel-அ புதுசா பார்க்குற friends subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க bell button-ஐ click பண்ணி save பண்ணிக்கங்க. அப்பதான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு தீபத்தை பற்றி சில டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடக்கில் தீபம் ஏற்றும் வழிமுறையை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ எங்கள் வீட்டில் இது வந்து மேற்கு திசை, கிழக்கை பார்த்து தான் சுவாமியை நாங்கள் வச்சுருக்கோம். இது வடக்கு, வடக்கை பார்த்து நான் விளக்கேற்றிருக்கேன். இது தெற்கு, இந்த பக்கம் தெற்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வடக்கில் தீபம் ஏற்றுறதுக்கு பயப்படவே தேவையில்லை. தெற்கை பார்த்து தான் தீபம் ஏற்றக்கூடாது. வடக்கு திசையில் தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா உங்கள் செல்வ செழிப்பு அது அதிகரிக்குமே தவிர உங்களோட செல்வ செழிப்புக்கு எந்தவித ஒரு குறைபாடும் இருக்காது. நீங்கள் கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றும்போது உங்களுடைய துன்பங்கள் நீங்கி, கிரகதோஷம் நீங்கி சிறப்படைவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மேற்கு திசையை நோக்கி நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய கடன் தொல்லைகள் எல்லாமே நீங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வடக்கு திசை, நான் சொன்ன இந்த வடக்கு திசையை நோக்கி நீங்கள் விளக்கேற்றும் போது திருமண பாக்கியம் கைகூடும், நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். அதனால் வந்து நீங்கள் வடக்கு திசையில் தாராளமாக தீபம் போடலாம். வடக்கு திசையில் குபேரர் இருக்கார் அப்படின்றதுனால வடக்கு திசையை நோக்கி நீங்கள் நெய் தீபம் ஏற்றும் பொழுது அதற்கான பலன் உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும். அதனால் வந்து வடக்கு திசையை நோக்கி நம்ம தீபம் ஏற்றணுமா அப்படின்னு நீங்கள் அச்சமடையவே தேவையே கிடையாது. இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தான் கிடைக்கும். நீங்கள் தீபம் ஏற்றும்போது பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே தீபம் ஏற்றக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றலாம். மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றும்பொழுது அதுக்கு பலன் வந்து கொஞ்சம் அதிகம்தான். நல்ல மண் அகல் விளக்காக, புது அகல் விளக்காக வாங்கிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்திட்டு அந்த அகல் விளக்கை நெய் விட்டு தீபம் ஏற்றும்போது அதற்கான பலன் வந்து உங்களுக்கு ரெட்டிப்படையும். இந்த மாதிரி மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. தீபம் எத்தனை ஏற்றணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒற்றைப்படையில் தான் தீபம் ஏற்றணும். அதாவது எப்பவுமே தீபம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டாக தான் நீங்கள் ஏற்றணும். நம் காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும் நடுவில் வச்சு ஏற்றக்கூடாது. எப்பவுமே மூன்று விளக்கையும் பிரித்து ஏற்றக்கூடாது. இது மூணுமே செட்டாக தான் இருக்கணும். இப்படித்தான் விளக்கு ஏற்றணும். எல்லா விளக்கும் சேர்த்து ஒற்றைப்படையில் வரணும். 3, 5, 9 அந்த மாதிரி நீங்கள் ஒற்றைப்படையில் ஏற்றிக்கலாம். அது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் ஐயர் சொன்னதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னென்னா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குது, பிணக்கு இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க வந்து 2 மஞ்சள் நிற திரியை எடுத்து நீங்கள் விளக்கு போடலாம். இப்போ நான் ஒயிட் கலர் திரி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து மஞ்சள் நிற திரி கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா மஞ்சளில் மிக்ஸ் பண்ணி வெயிலில் காய வச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை இருந்தது அப்படின்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் இப்படியே போடக்கூடாது. இது எப்படி போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். திரியை இந்த மாதிரி நீங்கள் பிணைச்சி வச்சுக்கணும். ஏன்னா கணவன் மனைவி இந்த மாதிரி நீங்கள் வந்து பிணைச்சி வைக்கும் பொழுது அவங்க வந்து பிரியாமல் இருப்பாங்க அப்படின்றது ஒரு சாஸ்திரமா ஐயர் சொன்னதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் திரிச்சிட்டு அதுக்கப்புறமா அவரை நினச்சிட்டு நீங்கள் விளக்கேற்றுறது ரொம்ப உத்தமமாக இருக்கும். எந்த சுவாமியை நினச்சி நீங்கள் வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவனையும் பார்வதியும் நினச்சிட்டு தான் நீங்கள் வழிபடணும். ஏன்னா அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து பாதி பாதி, கணவன் பாதி மனைவி பாதியாக இருப்பாங்க. அதனால் வந்து அவங்கள நினச்சிட்டு அவங்கள மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து விளக்கு போடுங்க. ஒரு மண்டலம் நீங்கள் கண்டிப்பாக விளக்கு போட்டிங்கன்னா இதற்கான தீர்வு வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஒரு டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வீட்டில் வந்து இலை போட்டு சுவாமியை வழிபடுவீங்க. அதாவது 3 இலை, 5 இலை, அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இலை போடுவீங்க.
அந்த மாதிரி இலை போட்டு நீங்கள் சுவாமி கும்பிட்டுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கெஸ்ட்டு வந்த உடனே அந்த நடு வீட்டில் போட்ட இலையை எடுத்து அவங்களுக்கு வச்சு நீங்கள் கொடுக்கக்கூடாது. அது வந்து நம்ம வீட்டில் நம்ம தான் சாப்பிடணும். ஏன்னா அது நடு வீட்டில் போட்ட இலை, நம்மளோட தெய்வங்களுக்கு போட்ட இலையை நம்ம தான் சாப்பிடணும். அவங்களுக்கு நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தனியாக வாழையிலை போட்டு சாதம்லாம் வச்சு நீங்கள் பரிமாறலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே சுவாமிக்குன்னு போட்ட இலையை எடுத்து நீங்கள் வந்து அவங்களுக்கு போடக்கூடாது. அது தவறான ஒரு விஷயம் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸை நான் உங்ககிட்ட ரொம்ப ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நேற்று வந்து நான் உங்களோட வந்து ஒரு பூஜை டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பூஜை டிப்ஸை நான் ஷேர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே குங்குமத்தை நான் மேலேருந்து கீழே வச்சிட்டேன். அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடாது. எப்போவுமே பார்த்திங்கன்னா கீழே இருந்து தான் மேலே வைக்கணும். கீழே இருந்து மேல் நோக்கி வச்சுட்டு போங்க. ஏன்னா கீழே படிப்படியாக நம்ம குடும்பம் வளர்றது அப்படின்னு அதுக்கான ஒரு அறிகுறி. அதனால் நான் பண்ண இந்த சின்ன தவறை நீங்கள் பண்ணிடாதீங்க. எப்போவுமே கீழே இருந்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. உங்கள் கிட்ட மகாலட்சுமி எப்பவுமே கூடையே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் குளித்து முடித்த உடனேயே ஃபஸ்ட்டு வந்து முதுகை தான் துடைக்கணும். அதுக்கப்புறமா தான் முகத்தை துடைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து முகத்தை துடைக்கக்கூடாது. அது ஏன் நான் உங்களுக்கு ரீசன் சொல்கிறேன். நம்ம குளிக்கும் பொழுது நம்ம உடம்புலேருந்து மகாலட்சுமியும் மூதேவியும் வெளியே போயிடுவாங்க. வெளியே போயிட்டு ரெண்டு பேரும் ரெடியாக நிற்பாங்க. யார் ஃபஸ்ட்டு வர்றது? ஃபஸ்ட்டு வந்து மூதேவி தான் வந்து ஃபஸ்ட்டு பிறந்தாங்க. மூதேவி தான் ஃபஸ்ட்டு இருந்தாங்க அப்படின்றதுனால அவங்க தான், அவங்க அக்கான்றதுனால அவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. நம்மக்கிட்ட வந்து அவங்க தான் வருவாங்க. நம்ம கரெக்டாக முகத்தை தொடச்சிட்டோமா நம்மளோட முகத்தில் வந்து அவங்க அமர்ந்துடுவாங்க. அதனால தான் எப்பவுமே வந்து குளித்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம முதுகை துடைக்கணும். இதே மாதிரி நீங்கள் முதுகுலையே துடைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களே சளிச்சு போயிட்டு அவங்க வந்து நம்மக்கிட்ட இருந்து போயிடுவாங்க. அதனால் முதுகை துடைச்சிட்டு முகத்தை ரெண்டாவது நம்ம துடைக்கும் பொழுது ஸ்ரீதேவி நம்ம முகத்துக்கு வந்துடுவாங்க. அதனால் நம்ம முகம் பார்க்குறதுக்கு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே குளித்து முடித்ததுக்கு அப்புறமா, முதுகை துடைச்சதுக்கு அப்புறமா முகத்தை துடைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே விருப்பப்படுறேன். அது என்னென்னா பூஜை பாத்திரங்கள். பூஜை பாத்திரங்கள் வந்து விளக்கிறத பற்றி நான் சொல்லணும். இப்போ நிறைய நான் வந்து யூடியூப் சேனலில் நிறைய பார்க்குற வீடியோஸ், அவங்க எல்லாருமே கொதிக்கிற தண்ணியில் பூஜை சாமானை போட்டு கைப்படாமல் வாஷ் பண்ணுறது, கைப்படாமல் வாஷ் பண்ணுறதுன்னு போடுறாங்க. இந்த தவறை தயவுசெய்து யாரும் செய்யாதீங்க. இது ஏற்கனவே நான் இரண்டு முறை பதிவிட்டிருந்தாலும் இந்த விளக்கு டிப்ஸ் அப்படின்றதுனால நான் இதுலேயும் நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அது ஏன்னா எப்பவுமே வந்து பூஜை பாத்திரங்கள் வந்து நீங்கள் கேட்கலாம் அது நெருப்பில் போட்டு தானே உருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து சுவாமி வந்து அதில் இருக்காது, அந்த சுவாமிக்கு அப்போ உயிர் கிடையாது. சிலர் என்ன கேட்குறாங்கன்னா சுவாமிக்கு வலிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து புராண நாடகங்களில் பார்த்தீங்கனாலே சுவாமிக்கு வந்து வேர்க்குது, வலிக்குது, பசிக்குது அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே அதை சொல்லுவாங்க. கடவுளுக்கும் எல்லா விதமான ஒரு உணர்வும் இருக்குது. சுவாமிக்கும் கோபம் வரும். கோபம்ன்றதும் ஒரு உணர்ச்சி தானுங்க. அப்படி இருக்கும்போது வலிக்காதா சுவாமிக்கு, பசி எடுக்காதா, தூக்கம் வராதா, சுவாமிக்கும் ரெஸ்ட் டைம் கிடைக்காதா? நிறைய தோழிகள் என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் எழுந்த உடனேயே குளிச்சு முடிச்சுட்டு நேராக பூஜை ரூமில் போய் விளக்கேற்றிடணும். யார் எப்படி போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இதை வந்து நான் உங்களை வந்து திட்டுறதுக்காக சொல்லலை. சிலர் இருக்காங்க அந்த மாதிரி, எனக்கு தெரிஞ்சு சில பேர் ரொம்பவே இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு கணவன் குழந்தைகள் அவங்களெல்லாம் கவனிக்கிறதுலாம் கூட நாலாம் பட்சம் தான். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு அது ஒரு என்ன சொல்கிறது, அது முதல்ல போய் நம்ம நீங்கள் சுவாமியை வழிபடுறதை நான் தவறாக சொல்லவே இல்லை. இந்த இடத்துல நான் தவறாக பதிவிடலை. இப்போ பார்வதி தேவியை பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு தான் இருக்காங்க. அவங்க வந்து ஃபேமிலியோடு நமக்கு முதல் நம்ம குடும்பந்தாங்க கோவில். கணவன் நம்ம குழந்தைங்களை கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு போய் நீங்கள் சுவாமியை கும்பிட்டீங்கன்னா சுவாமி ஒன்றும் கோச்சிக்கவே மாட்டாங்க. நீங்கள் வந்து கணவனையும் கவனிக்காமல் குழந்தைங்களையும் கவனிக்காமல் நான் என் ஃபஸ்ட்டு எனக்கு சாமி கும்பிட்றது தான் முக்கியம், நான் போய் விளக்கேற்றுறது தான் முக்கியம் அப்படின்ட்டு கணவனை கூட கவனிக்காமல் போயிட்டு நீங்கள் என்ன தான் விழுந்து விழுந்து சுவாமியை வழிபட்டாலும் அவர் உங்களுக்கு அருள் புரியவே மாட்டார். இங்கே ரெண்டு ஜீவன்களை நம்ம வந்து பட்னி போட்டுட்டு வேதனைப்படுத்திட்டு போய் சாமியை விழுந்து விழுந்து கும்பிட்டுட்டோம்னா சுவாமி வந்து நமக்கு அருள் புரிஞ்சிட மாட்டார்.
நானே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வெள்ளிக்கிழமை நான் எத்தனை மணிக்கு பூஜை ஆரம்பிப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஒரு 10:30 தான் ஆரம்பிப்பேன். ஏன்னா என்னால் அப்போ தான் பண்ண முடியும், என்னோடய டைமிங் அதுதான். என்னோட கணவருக்கும் குழந்தைங்களுக்கும் நான் சமைச்சிட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் என்னோட டைமிங் படி நான் பூஜை வந்து பண்ணாமலாம் இருக்க மாட்டேன், பண்ணிடுவேன். ஆனால் அதுக்காக சுவாமி ஒன்றும் கோச்சிக்கவே மாட்டார். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன் தோழிகளே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயும், நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழந்தைங்களையும் குடும்பத்தையும் கவனிச்சிட்டதுக்கப்புறமா நீங்கள் போய் கடவுளை வழிபட்டிங்கன்னா தான் கடவுள் கூட கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அருள் புரிவார். நம்ம இப்போ மேட்ருக்கு வரலாம். நான் சொல்ல வேண்டிய வந்த விஷயம் என்னென்னா, விளக்கு சாமானை பற்றி நான் சொல்ல வந்தேன். அது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஞாயிறு, திங்கள், வியாழன், சனி ஆகிய நாட்களில் வந்து நீங்கள் வந்து பூஜை சாமானை வந்து விளக்கலாம். இப்போ திங்கக்கிழமை நள்ளிரவு முதல் புதன் நள்ளிரவு வரை குபேரனின் பிரதிநிதியான பதுமநிதியின் துணைவி தனயக்ஷினி வந்து அவங்க குடியிருப்பாங்க. அந்த டைமுக்கு வந்து நீங்கள் பூஜை சாமானை விளக்கக்கூடாது. இப்போ செவ்வாய் புதன்கிழமை விளக்க தொலக்கக்கூடாது. இப்போ வியாழன் நள்ளிரவு முதல் வெள்ளி நள்ளிரவு வரை குபேரனின் பிரதிநிதியான சங்கநிதியின் துணைவி சங்கநிதி யக்ஷினி வந்து குடியிருக்காங்க. அதனால தான் வெள்ளிக்கிழமை விளக்கை வந்து தொலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை விளக்கை வந்து நீங்கள் தொலக்கினீங்கன்னா கண் நோய் வந்து குணமாகும். திங்கக்கிழமை விளக்குனீங்கன்னா மன அமைதி அப்புறம் தீர்க்கமாக முடிவெடுக்கும் திறன் உங்களுக்கு கிடைக்கும். வியாழக்கிழமை விளக்கும் பொழுது மன நிம்மதி கிடைக்கும். சனிக்கிழமை விளக்கும் போது பயணத்தில் பாதுகாப்பும் இழந்த செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் எந்த கிழமைலாம் விளக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, சனிக்கிழமை, அதாவது ஞாயிறு, திங்கள், வியாழன், சனி, இந்த 4 நாட்களில் மட்டும்தான் நீங்கள் விளக்க விளக்கணும். மற்ற நாளில் விளக்கக்கூடாது. ஏன்னா அப்போ வந்து பிரதிநிதிகள் நம்ம விளக்கில் குடியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் பூஜை சாமானை போட்டு விளக்குனீங்கன்னா அவங்க அதில் இருப்பாங்களா நீங்களே சொல்லுங்கள். நம்ம எதுக்காக சுவாமியை கும்பிடுறோம்? நம்ம பிரச்சனை தீர்றதுக்கோ நம்ம கஷ்டங்கள் வந்து தீர்றதுக்காகவும் தான் நம்ம சுவாமியை வழிபடுறோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பூஜை சாமானை எடுத்துகிட்டு போய் கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னா அது மேலும் மேலும் உங்களுக்கு வந்து அதில் பாவம் வந்து சேருமா இல்லையா? அதனால் தயவு செய்து இந்த விஷயத்தை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, விளக்கை வந்து அணைக்கணும் அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க. விளக்கை குளிர்படுத்தணும், மலையேற்றணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். விளக்கை கூட ஒரு பூ கொண்டு தான் நம்ம அணைக்கணும். இதனால் நெருப்பில் போய் பூவை கொண்டு போகிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. அக்னி பகவானுக்கு நம்ம வந்து ஏதாவது உணவு கொடுத்து தான் அவரை சாந்திப்படுத்தணும். அதனால் வந்து ஒரு பூவோ ஒரு அரிசியோ கொண்டு தான் அவரை வந்து நம்ம மலையேற்றணுமே தவிர, நம்ம வந்து என்ன நினச்சிக்கிறோன்னா பூவில் போயிட்டு இப்படி வைக்கிறாங்களே அப்படின்னு அது கிடையாது. அதுக்கு அர்த்தம் இதுதான் அதோட உண்மையான அர்த்தம். உங்களுக்கு கடைசியில் நான் ஒரு டிப்ஸ் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது உங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்குது, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்குது, ரொம்ப பண பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு எடுத்துக்கோங்க. பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தொடர்ந்து எரியறதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து பெரிய விளக்கு அப்படின்றதுனால நான் இதை காமிக்கிறேன். இந்த மாதிரி விளக்கு உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. சப்போஸ் இந்த மாதிரி விளக்கு உங்கள் கிட்டே இல்லையே அப்படின்னா பெரிய மண் அகல் விளக்காக வாங்கி வச்சுக்கோங்க. பெரிய மண் அகல் விளக்கு கிடைக்குது. அதில் வந்து எண்ணெய் விட்டு 48 நாள் நீங்கள் தொடர்ந்து ஏற்றணும். நடுவில் வந்து விளக்கை வந்து அணைக்காமல் பார்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் வந்து உடனே கேட்கலாம், இப்போ 48 நாள் நீங்கள் விளக்கேற்ற சொல்கிறீங்களே, அப்போ விளக்கு வந்து விளக்கவே கூடாதா அப்படின்னு நான் கேட்பீங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விளக்கை நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுட்டு உடனே தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விளக்கை ஏற்றி வச்சுருங்க. ஏன்னா விளக்கை வந்து நம்ம ஏற்றாமல் இருக்க முடியாது 48 நாள் அப்படின்றதுனால. கண்டிப்பாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கு எரியணும், அதுதான் வந்து கணக்கு. அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். 48 நாள் தொடர்ந்து விளக்கேற்றி காலையிலையும் மாலையிலையும் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும், பிரச்சனைகள் எல்லாம் விலகும். இப்ப
இப்போ எங்கள் வீட்டில் விஜயதசமியை நாங்கள் கொண்டாட போகிறோம். அதனால் வண்டியெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க, சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.